Welcome back to this channel. இது ஈஸி இங்கிலீஷ் இலக்கணம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து சின்ன சின்ன டிப்ஸ், ஒரு வேர்ட்ஸை உருவாக்குறதுக்கு இல்லை அதை படிக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ், அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஷா அப்படின்ற தமிழ் வார்த்தை, ஷா ஷி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதுக்கு ரிலேட்டட் அந்த ஷா அப்படின்ற உச்சரிப்புக்கு, அந்த சவுண்டுக்கு இங்கிலீஷில் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ் ஹெச் இது ரெண்டையும் சேர்த்தா ஷ ஷி. ஃபார் எக்ஸாம்பிள், ஷி அவள் அப்படிங்கிறதுக்கு எஸ் ஹெச்இ, ஷி அப்படின்னா அவள், ஷான்ற உச்சரிப்பில் நமக்கு கிடைக்குது. இந்த சிஹெச், சிஹெச் இருக்கு இல்லையா, அது ச அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, அப்போது ஷாவுக்கும் பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மஷன், மஷன் எம்ஏ சிஹெச்ஐஎன்இ, மஷன் அப்படின்னா நம்ம பொதுவாக மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சுவலி மஷன் தான். ஸோ அந்த அந்த இஷ் மஷன் ஷன் அப்படின்றது பாருங்கள், சிஹெச்ஐ யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது டிஐஓஎன், இந்த டிஐஓஎனும் அந்த ஷ அப்படிங்கிற ப்ரனவுன்சேஷனுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்ஷன் ஏசிடிஐஓஎன், ஆக்ஷன் நடிப்பு செயல் அப்படிங்கிறதுக்கெலாம் வரும். டிஐ வெறும் டிஐ மட்டும் ஷ அப்படிங்கிற சவுண்டுக்கு வருமா, கண்டிப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியேட் ஐஎன்ஐ டிஐ பாருங்கள், டிஐஏடிஇ இனிஷியேட், இனிஷியேட்னா துவங்கிறது, இனிஷியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சிஐ சிஐயும் ஷ ஷி அப்படிங்கிற அந்த ப்ரொனன்சேஷனுக்கு வரும். ஸ்பெஷல் எஸ்பிஇ சிஐஏஎல் ஸ்பெஷல், இந்த வேர்டு எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டடாக தெரிஞ்ச வேர்டு தான், சிறப்பு அப்படிங்கிற பொருளுக்கு உள்ளது. கால்சியம் அந்த சிஐயோடைய இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், கால்சியம் சிஏஎல் சிஐயுஎம் கால்சியம், அந்த ஷ அப்படிங்கிற ப்ரனவுன்சேஷனுக்கு வருது. அடுத்தது பாருங்கள், ஃபிசிஷியன் ஃபிசிஷியன் பிஹெச்ஒய் ஃபி சிஎஸ்ஐசி ஷியன் சிஐஏஎன் ஃபிசிஷியன், ஓகேங்களா, ஃபிசிஷியன் அதுக்கும் அந்த ஷ அப்படிங்கிற உச்சரிப்பில் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், சிஇ சிஇயும் ஷ அப்படிங்கிற ப்ரனவுன்சேஷனில் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓஷன், ஓஷன் தெரியும்ல, சமுத்திரம் அதாவது பெருங்கடல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், பசிஃபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த சிஇங்கிறதுக்கு ஷ அப்படின்ற சவுண்டில் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ, எஸ்எஸ்ஐயும் ஷ அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷனில் வரும், சவுண்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செஷன், செஷன் பாருங்கள் எஸ்இஎஸ்எஸ்ஐஓஎன் செஷன், செஷனுங்கிறது மீட்டிங் கிளாஸ் இதுக்கெலாம் செஷன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரிலேட்டட் வேர்டு. ஸோ இதுக்கும் ஷ அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் சவுண்டில் வரும். அது க கி கா இந்த உச்சரிப்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஏ வந்து ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்தப்படும். ஆனால் கீ அப்படின்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேஇ கேஐ இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான வேர்ட்ஸ் இருக்குது, கிச்சன் கேப்ட இந்த மாதிரிலாம் இருக்குது. காவுக்கு கேஏ வந்து ரொம்ப ரேர் தான். சிஓ வந்து கா அப்படிங்கிற கா அப்படின்னு நெடிலாக இருக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்கு சிஓ வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கோம் நிறையா. சிஓ டிடிஓஎன் காட்டன் பார்த்தீங்களா, கா அப்படின்ற இந்த கா அப்படின்ற சவுண்டுக்கு சிஓ டிடிஓஎன் காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சிஓ அப்படின்ற சவுண்டு காக்கு பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி காட் குழந்தைங்களுக்கான அந்த கட்டில் இருக்கு இல்லையா காட், அதுக்கும் சிஓ அப்படிங்கிற கா அப்படிங்கிற உச்சரிப்பில் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஏ சிஏ அப்படிங்கிறது என்ன சவுண்டில் பயன்படுத்தப்படும், கேமல் அதாவது கொஞ்சம் நீட்டி கே க அப்படின்லாம் யூஸ் பண்ணாமல் கே அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு தான் சிஏ. கேட்ச் கேமல் கேட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு கொஞ்சம் இழுக்கணும், க அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டோம். க அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு கட் சியு அந்த மாதிரி கட் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை க அப்படிங்கிறதுக்கு சியு அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து சிஏ வந்து கே அப்படின்னு சொல்லி இழுக்கிறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் கேமல் கேட்ச் கேட், ஓகேங்களா. ஸோ இன்னொன்று கா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்கள், சிஏ ப்ளஸ் எல்
CA plus LA, இந்த L வந்து silent, CALF, calf, காஃப்னா என்னது கன்று குட்டி இல்லையா. ஸோ எல் வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது முன்னாடி சிஏ அப்படி வந்துச்சுன்னா கா அப்படின்னு நீட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாம், பாம், PALM, பாம் ஏன் சொல்கிறோம், உள்ளங்கைக்கு. ஸோ வந்து அந்த நீட்டுதலுக்காகவும் மேலும் சைலண்ட் ஆக்குறாங்க இந்த எல்லை. ஸோ வந்து அப்படி நீட்டி சொல்கிறதுக்காக CALF இது வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்கள், ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் காம், CALM, இந்த எல் வந்து சைலண்ட். ஸோ காம் அப்படின்னு சொல்லி நீட்டி சொல்கிறதுக்காக இந்த சிஏ அப்படிங்கிற வேர்டு வந்து காஸ் ப்ரொனன்சேஷனில் வருது. அடுத்தது வெறும் க அப்படின்றதுக்கு சியூடி கட்டு சொன்னேன் இல்லையா, அதுபோல் சிஓயு, சிஓயுவும் க அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ரொனன்சேஷனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி, COUNTRY, கண்ட்ரி. அப்புறம் கவு அப்படின்ற சவுண்ட்லையும் இந்த சிஓயு வரும், அக்கவுண்ட், ACCOUNT, அக்கவுண்ட். ஓகேங்களா. அடுத்தது இழ், இந்த தமிழ் இருக்கு இல்லையா, ழ, பழம். இந்த ழக்கு வந்து ரிலேட்டடாக இங்கிலீஷில் என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் எல் போட்டுட்டு போயிடுறோம் இல்லையா. பெஸ்ட் திங் என்னென்னா இசட்ஹெச் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, ஏன்னா இழுக்கு இசட்ஹெச் தான் கரெக்டான உச்சரிப்புக்கு தகுந்த லெட்டர். ஸோ கனிமொழி, அப்போ பார்த்தீங்கன்னா KANIMOIZHI, கனிமொழி. வாழ்முகி, VAAIZHMUGI, வாழ்முகி. ஸோ இழுக்கு இசட்ஹெச் இஸ் அ பெட்டர், மச் பெட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப், இஃப் சவுண்ட் இருக்கு இல்லையா, இஃப், ஃப, அந்த எஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தமிழில் அக்கேனா போட்டு இஃப் போடுவோம் இல்லையா, இப்போ போடுவோம். ஸோ இந்த உச்சரிப்புக்கு ரிலேட்டடாக என்னென்ன இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குன்னா, எஃப் வந்து ஜென்ரலாக எல்லோரும் பார்க்குறது தான், எ ஃபேன், எஃப் அ ஃபேன், ஃபோர்ஸ். அப்போ வந்து எஃப் வந்து ஃப அப்படின்ற உச்சரிப்புக்கு நமக்கு இலகுவாக தெரியும், ஜென்ரலாக தெரியும். ஸோ பிஹெச் எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரியும், PHONE, ஃபோன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ பிஹெச்சும் எஃப் சவுண்டில் ஃப சவுண்டுக்கு நமக்கு பயன்படுத்தப்படுதுன்றது தெரியும். ஆனால் இன்னொரு முக்கியமான இந்த இடத்துல கவனிக்க வேண்டியதுன்னா என்ன அப்படின்னா, முடிகிற இடத்துல இந்த இஃப் அப்படின்ற உச்சரிப்பு முடிகிற இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிஹெச் யூஸ் பண்ணுறது முக்கியம். அதாவது இஃப் அந்த ரஃப் அப்படின்ற வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ROUGH, அந்த இஃப்புக்கும் ஜிஹெச்சுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இங்கிலீஷில் அந்த ஜிஹெச்சில் முடியும் போது இஃப் அப்படிங்கிற, அது OUGH அப்படின்னு முடியும் போது, ரஃப் அப்படின்னு முடியும் போது இந்த ஜிஹெச் தான் இஃப் சவுண்டுக்கு பயன்படுத்துறது வழக்கம். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும், நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இன்னும் எஃப்ல முடிகிற வார்த்தையெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்குது, பஃப்பு, கல்ஃப், இதெல்லாம் எஃப்ல முடிகிறது ஜென்ரல். ஜிஹெச் வச்சு முடிகிறதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகேயா. அடுத்தது க பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல க அப்படின்ற உச்சரிப்புக்காக நம்ம பார்க்க போகிறோம். க அப்படின்றதுக்கு ஜிஏ யூஸ் பண்ணப்படும், அண்ட் ஜிஏ வந்து க அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணப்படும், ஜ அப்படின்ற உச்சரிப்புக்கும் யூஸ் பண்ணப்படும். தென் வந்து க அப்படி கொஞ்சம் நீட்டமாக க கே அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஜ அப்படிங்கிறதுக்கு உச்சரிப்புக்கு யூஸ் பண்ணப்படுறது ஜிஞ்சர், GINGER, ஜிஞ்சர். பார்த்தீங்கன்னா ஜிஏ எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஜிஐ, ஜன்ற ப்ரனன்சியேஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது ஜிஏ, ஜிஏ கே அப்படிங்கிறதுக்கு கேங், கேங்னா என்னது, ஒரு குழு, கூட்டம் அப்படிங்கிறது மீனிங் இல்லையா. ஸோ வந்து கே அப்படிங்கிறதுக்கு ஜிஏ. அப்போ க வெறும் க அப்படிங்கிறதுக்கு என்ன, ஜியு, க அப்படின்ற உச்சரிப்புக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்னி. கன்னினா என்ன, சாக்கு இருக்கு இல்லையா, சாக்கு பை சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கன்னி. நாளடைவில் அது கோணி அப்படின்ற வார்த்தைக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். எப்படி காம் அப்படிங்கிறது கம் அப்படின்னு அமைதியாக இருந்தால் சொல்லுவாங்க இல்லையா, கம்னு இரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்கத நம்ம பார்க்க முடியும். கன்னிங்கிறது தான் ஆக்சுவலி சாக்குக்கு உள்ளது, அது வந்து கோணி அப்படின்றது
மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது ஒய் பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிற சவுண்டுக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், ஏ அப்படின்ற சவுண்டுக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூ பார்த்தீங்கன்னா யூ அப்படின்ற உச்சரிப்புக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், ஏ அப்படின்ற உச்சரிப்புக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஒய் ஓ யூ யா யூ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா யூ அப்படின்ற உச்சரிப்புக்கு யூஸ் பண்ணப்படுது. அப்போ ஏக்கு ஒய் ஒய்யும் யூவும் ஒய்யும் யூவும் ஏக்கு எம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் எம்மினா என்னது டேஸ்டி இல்லையா. அப்போது இம்மு ப்ளஸ் இ மீ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து இ சவுண்டுக்கு வருது பாருங்கள். ஏ சவுண்டுக்கு ஒய் யூ போட்டால் ஏ சவுண்டு. ஜஸ்ட் வந்து எல்லா லெட்டரோடையும் ஒய் எண்டலாம் எண்ட் ஆச்சுன்னா அந்த லெட்டரோட சேர்த்து இன்னா சேர்த்தோன்னா அந்த லெட்டரோட சேர்த்து நமக்கு கிடைக்கும் மீ. ஃபார் எக்ஸாம்பிள் எம் மீ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆ அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஏபிபி ஏடிடி. அப்போது இந்த மாதிரி ஏ போட்டு டபுள் லெட்டர் போட்டாங்கன்னா கொஞ்சம் நீட்டணும் ஆப் ஆட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வந்து யூஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனியன் இது வந்து நமக்கு தெரிஞ்ச வேர்டு தான். யூ வச்சு ஆரம்பித்தா யூனியன் அப்படின்றதுலாம் தெரியும். ஆக்கும் யூஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜென்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஆரை வந்து உள்ளடக்கி சொல்லும்போது வந்து அது பெட்டராக இருக்கும். ஸோ அர்ஜென்ட் அப்படிங்கிறதுக்கும் யூ யூஸ் பண்ணப்படுது. அட்டா அட்டனா என்னது உச்சரிக்கிறது, அதுவும் சொல்கிறது சொல்லு அட்டா அட்டா த வேர்ட் ஒரு வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அட்டா அப்படின்னா சொல்லு வார்த்தை உச்சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கும் ஆ சவுண்டுக்கு யூ தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அனேபிள் UNABLE அனேபிள் என்னால் முடியாது அனேபிள் டு அட்டன் திஸ் கிளாஸ் டுடே இன்றைக்கி என்னால் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு அந்த அனேபிள் இருக்கு இல்லையா அந்த வேர்டு அதுக்கும் யூஎன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அன்னோன் இந்த மாதிரி அன் அப்படிங்கிறதுக்கெலாம் யூ அந்த ஆ சவுண்டுக்கு யூ வந்து ரொம்ப பரிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.